வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர் ஒன்பது தான் பார்க்க போகிறோம் ஸோ எண்பத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் செவன்த்து நியூ புக்கில் பர்சன்டேஜ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதினஞ்சு நாளில் நூற்றி ஐம்பது சம் வாழ்வியல் கணிதத்தில் பார்க்க போகிறோம் இந்த லாக்டவுன் பீரியட்லன்னு சொல்லியிருந்தேன் அந்த வரிசையில் நம்ம கரெக்டான வேலை போயிட்டு இருக்கிறோம் எல்லாமே எந்தவித ஃபார்மாவும் படி பயன்படுத்தாமல் முற்றிலும் ஷார்ட்கட் ட்ரிக்கில் தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செவன்த் நியூ புக்கில் நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் அப்புறம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுலேருந்து தான் சம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட இன்றைக்கூட நம்ம பர்சன்டேஜ் டாபிக் முடிச்சிக்கிட்டே வேறு எதனா டாபிக் போகிறது நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தொண்ணூறு கொஸ்டின் வந்துட்டுங்க இதுக்கப்புறம் என்னத்தை நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் கிளாஸ் ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் தான் சொன்னேன் வேக வேகமாக முடிச்சிடறேன் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியுமே பத்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் சோசி சயின்ஸில் டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எழுபத்தி ஒன்பதாவது நாள் வந்து டேவோட டெஸ்ட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்புறம் க கரண்ட் அஃபேர் மற்றும் தமிழ் டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்கன்னா இனியன் ஐந்து டஜன் முட்டைகளை வாங்கினார் இதில் ஆறு முட்டைகள் கெட்டுவிட்டதால் நல்ல முட்டைகளின் சதவிகிதத்தை காண்பார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி எங்கப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இனி என்று ஒரு நல்ல பையன் வந்து ஒரு அஞ்சு டஜன் முட்டை வாங்கிட்டு வராப்பில் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யலான்னு பார்த்தா அதில் ஆறு முட்டை கெட்டு போச்சுங்களாம் ஸோ ஆறு முட்டை கெட்டு போச்சு இப்போ என்ன கொஷின் கேட்கலாம்னா ரெண்டு விதமாக கேட்கலாம் கெட்டு முட்டைகளோட சதவீதமும் கேட்கலாம் நல்ல முட்டைகளோட சதவீதமும் கேட்கலாம் ஆனால் இவங்க கேட்டுக்கிறது நல்ல முட்டைகளோட சதவீதம் கேட்குறாங்க பொது முதல்ல இங்கே டஜன் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் டஜன் மீன் என்னென்னா ஒரு டஜன்ன்றது பன்னிரெண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ அஞ்சாக கூட நான் பன்னெண்டு பிரிக்கலாமா ஏன் பெருக்கிறேன் ஒரு டஜன் பன்னெண்டு அப்போ அஞ்சு டஜன் வந்து எப்போவுமே அஞ்சாக கூட ஒரு என்ன பெருக்கணும்னா நான் இந்த கிளாஸில் ஒன்பது நாள் கிளாஸ்லையுமே அஞ்சு ஒரு முக்கியத்துவம் இருக்குதுன்றது நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் இதில் அஞ்சாவது கூட எந்த நம்பரை பெருகணுமோ அந்த என்ன பாதியாக மாற்றி ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டால் போதும்னு நான் சொல்லியிருப்பேன் பண்ணில் பாதி ஆறு ஆறாக கூட ஒரு ஜீரோ எதிர்த்து அறுபது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் உங்களுக்கு பெருகு தெரிஞ்சால் பெருகிடுங்க பெருகு தெரியாதவங்களும் நான் சொல்லிட்டுருக்கேன் அப்போ மொத்தம் அறுபது முட்டை வாங்கிட்டு வராருங்க அதில் வந்து ஆறு முட்டை போச்சுன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ நல்ல முட்டை எவ்வளோ ஐம்பத்தி நாலு முட்டை அம்பது நல்ல முட்டைகள் சரிங்களா ஓகே இப்போ நம்ம பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஆறு முட்டை தான் க என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்குது அப்போது இதுக்கான வாய்ப்புகள் நான் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் வெறும் ஆறு முட்டை தான் கழிஞ்சு போயிருக்குது அப்போ கண்டிப்பாக அதிக அமௌண்ட்டில் ஏன்னா நல்ல முட்டை கேட்குறாங்க நல்ல முட்டை வந்து ஐம்பத்தி நாலு முட்டைங்க நல்ல முட்டை அப்படின்னும் போது பர்சன்டேஜ் ஹையாக தான் இருக்கும் நீங்களே பாருங்களேன் தொண்ணூறு வாய்ப்பு இருக்குது பத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ரொம்ப லோவஸ்ட்டு அவங்க வந்து நல்ல முட்டை கேட்கறதால இது பத்துக்கு வாய்ப்பு இல்லை நான் அது எடுக்கவே இல்லை அது இது எண்பது வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா அதை வச்சுக்கிறேன் இருபது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஐம்பத்தி நாலு மூட்டை நல்ல முட்டை அறுபதுலனும் போது கண்டிப்பாக லோவெஸ்ட்டு வேல்யூ இருக்காது ஹையஸ்ட் வேல்யூ தான் அப்போ தொண்ணூறா எண்பதா நீங்க ஒன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்க ஒண்ணுல தப்பா வந்துச்சுன்னா இன்னொன்னு தான் ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டே இருங்க சரிங்களா இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் போடணும் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தினா மொத்தம் அறுபது முட்டைங்க அறுபது எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் எப்ப

நாலு வந்து வந்துருச்சு அப்போ கரெக்டான ஆன்சர் தொண்ணூறு தான் பார்த்தீங்க ஒன்றுமே பல்ல சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் இந்த ஒரு ஸ்டெப் கூட வேலை கிடையாது நீங்கள் மனசிலே போட்டுலாம் உங்களுக்கு இதுவாக இருந்தால் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நீங்களே பாருங்கள் தெளிவாக புரியுதுங்களா ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேர்தலில் ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவிகிதம் நாற்பத்தெட்டு சத பர்சன்டேஜ் ஆகும் அவர் பெற்ற வாக்குகளின் வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்த வெளிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பின்னம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்பவுமே ஒரு பர்சன்டேஜில் இருக்கிற மதிப்பை நான் பர்சன்டேஜ் நீக்கணும்னா என்ன சொன்னேன் ரெண்டு மூணு கிளாஸாக அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன் பர்சன்டேஜ் நீக்கணும்னா நூறு ஆளை வகுத்துக்கணும் அப்போ நாற்பத்தி எட்டு ஓகேங்களா இதாக கூட நூறு வகுத்துக்கிறேன் அப்போ ஒன் டிவைட் பை நூறுன்னு போடலாமா இப்படியும் போடலாம் சரிங்களா இப்படி நீங்கள் கீழே கொண்டு வரலாம் சரிங்களா ஓகே இதை பின்ன வடிவில் எது சொல்லிட்டாங்க ஒரு முறை ஆப்ஷனை பார்த்துங்க ஆறு பை இருபத்தஞ்சி பன்னெண்டு பை இருபத்தஞ்சி

சரியான விடை அப்படிங்க அப்பா ஈஸியாக தான் போச்சு போங்க அவ்வளோதாங்க சிம்பிளான கணக்கு புரியுதுங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தினா இதுவும் புது புக்கில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் செவன்த் புக்கு தேர்ட் டைமில் முப்பத்தி ஓராவது பேஜ் நம்மள செக் பண்ணி பார்த்துக்குங்கோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு அதில் ஐ இருபத்தி ஐந்தை இருபத்தி ஐந்து சதவீதத்தை சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சே சேமித்தார் என்பதை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஞ்சித்துன்னு ஒரு நல்ல பையன் இருக்கான் அந்த பையன் வந்து பார்த்தா மாதம் மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூபா சொல்லையா வாங்குறாப்ல அதில் இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து சேமித்து வச்சுக்கிறாரு மீதியெல்லாம் ஏதோ செலவுக்கு செலவு பண்ணிடுறாரு அப்படின்னும் போது இதில் ரெண்டு விதமாக கேட்கலாம் செலவோட பர்சன்டேஜ் என்னென்னு கேட்கலாம் சேமிப்போட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கலாம் ஆனால் இவங்க இருபத்தஞ்சி சதவீதம் சேமிப்பு சொன்னதால அதோட அமௌண்ட் கேட்கலாம் மாதிரி சொல்கிறேன் இருபத்தஞ்சி சதவீதம் சேமிக்கிறாரில்ல அதோட அமௌண்ட்டும் கேட்கலாம் செலவு பண்ணதோட அமௌண்ட்டும் கேட்கலாம் சரிங்களா சரி அப்போ இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சேமித்ததோட ச அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க அப்போ ஏழாயிரத்தி ஐநூறுவா கூட பர்சன்டேஜை டேரெக்டாக பெருகலாம் கரெக்டாக அப்படி பெருகணுன்னா என்ன தேவை ரெண்டு ஜீரோலாம் லஞ்சமாக தேவை அப்போ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சா பெருகணும் இதுவும் நான் நேற்றைய கிளாஸில் சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சாக கூட ஒரு மதிப்பை பெருகணுன்னா நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க இருபத்தஞ்சு மூணாக பிரிங்க பத்து பத்து அஞ்சுன்னு படி பிரிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மனசில் கடகடன்னு போட்டுடலாம் எழுபத்தஞ்சாவோட பத்து பெருகுனா எண்ணூற்றம்பது கரெக்டாக மறுபடியும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஸோ பாருங்கள் இது பத்து பர்சன்டேஜ் இது பத்து பர்சன்டேஜ் அதுக்கடுத்தது இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேணும் அப்போ எழுபத்தஞ்சில் அஞ்சு பெருகணும்னா என்ன சொல்லியிருக்கேன் அஞ்சால பெருகுன்னா பாதியாக போட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் அப்போது எழுபத்தஞ்சில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா எம்பளோ அப்படின்னு பார்க்கணும் ஸோ முப்பத்தேழு ரூபா ஐம்பது பைசா ஒரு ஜீரோ சேர்த்தா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க அவ்வளோதான் இதை கூட்டிக்கலாமா மனசில் கூட்டிக்கலாம் இன்கேஸ் எனக்கு இருபத்தஞ்சா கூட எழுபத்தஞ்சு பெருகு தெரிஞ்சால் தாராளமாக பெருக்குங்க சரிங்களா ஸோ பெருகு தெரியாதவங்க சொல்கிறேன் அஞ்சு அப்புறம் பத்து ஒரு பதினேழு ஏழு மீதி ஒன்று பத்து பத்து ஒரு பதினேழு பதினெட்டு அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு தாங்க ஆன்சர் பர்ஃபெக்டாக வருதுங்க ரொம்ப சிம்பிள் பாருங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் கணக்கே மீதியெல்லாம் கடகட கட கடன்னு வந்துடுது ஓகேங்களா இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் சரி அடுத்தது நாலாவது கொஷின் ஒரு தண்ணீர் தொட்டி தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர்கள் ஆகும் தற்போது அதில் முப்பது சதவிகித தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது எனில் அதில் ஐம்பது சதவிகிதம் தண்ணீர் நிரப்ப இன்னும் எத்தனை லிட்டர் தேவை ஹாப்பாடா என்னடா இது கொஷின் அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஈஸி அதாவது ஒரு டேங்க் இருக்குதாங்க அந்த தண்ணி தொட்டின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன தொட்டி ஒன்று வச்சுக்கிறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது லிட்டரு ஊற்றுனீங்கன்னா தண்ணி பத்தியாயிடும் அதான் கொள்ளுளவுனா சரிங்களா ஐம்பது லிட்டர் தண்ணி அதில் இருக்குது அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் தான் வந்து நிரம்பி இருக்குது சரிங்களா ஸோ முப்பது சதவீதம் நிரம்பி இருந்தால் மீதி காலியாக தான் இருக்குது கரெக்டுங்களா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது சதவீதம் தண்ணி இருக்குதுங்க அதை ஐம்பது சதவீதமாக மாற்றணும் அப்போ இன்னும் எத்தனை லிட்டர் அந்த தொட்டியில் ஊற்றணும் இதான் கேள்வி புரியுதா நான் சொல்கிற நல்ல தெளிவாக பார்க்கணும் ஏன்னா நீங்கள் ஐம்பது சதவீதம் தண்ணீர் இருக்கும்போது வேகமாக ஐம்பது சதவீதம் கண்டுபிடிச்சி ஆன்சரை போடக்கூடாது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முப்பது சதவீதம் தண்ணீர் இருக்குது இதை நான் ஐம்பது சதவீதமாக மாற்றணும் அப்போ முப்பது சதவீதம் கூட இன்னும் ஒரு இருபது சதவீதம் தண்ணீர் ஊற்றினா ஐம்பது சதவீதமாக மாறிடும் அப்படின்னா இன்னும் எத்தனை லிட்டரு தேவை அந்த இருபது பெர்சன்டேஜ்க்கு அவ்வளோதாங்க சிம்பிள் ஸோ இதை நான் எப்படி போறேன்னு கொஞ்சம் பாருங்களேன் நீங்களே நல்லா கவனிங்க ஐம்பது லிட்டருன்றது மொத்த கொள்ளளவு கரெக்டாக ஓகே அப்போ அதுதான் அசல் இது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் கரெக்டாக எப்போவுமே அசல் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பணுன்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்போ ஐம்பது சதவீதம்னா நூறு சதவீதன்றது ஐம்பது லிட்ரு அப்போ ஐம்பது சதவீதம்னா பாதி நூறில் பாதி ஐம்பது சதவீதம் அப்போ ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி அப்போ மொத்தம் இருபத்தஞ்சி லிட்ரு தண்ணி தேவைங்க கரெக்டாக புரியுதானே சொல்கிறது அப்போது இது இது ஒரு மனசுலே நினச்சிக்கோங்க ஏன்னா நீங்களே பாருங்கள் மொத்த மொத்தக்குள்ள ஐம்பது சதவீதம் ஐம்பது லிட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது நூறு சதவீதம் கரெக்டாக அதில் வந்து ஐம்பது சதவீதம் தண்ணீர் தேவைன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ ஐம்பது சதவீதம் தண்ணீர் தேவைன்னா நூறு சதவீதன்றது ஐம்பது லிட்டர் அப்போ அதில் பாதி இருபத்தஞ்சி லிட்டர்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ எனக்கு இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணி அதில் வரணும் ஓகேங்களா இப்போது அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா முப்பது லிட்டர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றாங்க அப்போ முப்பது லிட்ரு எத் எவ்வளோ லிட்டர் முப்பது சதவீதம் இருக்குது சாரி சாரி முப்பது சதவீதம் தண்ணீர் இருக்குது கரெக்டாக மாற்றி சொல்லிட்டேன் ஓகேங்களா முப்பது சதவீதம் தண்ணீர் இருக்குது அப்போ அது எத்தனை லிட்டரு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா அப்போது ஐம்பதாக கூட ஜஸ்ட்டு நான் முப்பதை பெருகலாமா பர்சன்டேஜை ஏன்னா ஐம்பதுன்றது அதோடய மொத்த கொள்ள அளவு

புரிதல் தான் கணக்கு சரிங்களா நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க கொஷின் ரொம்ப ஈஸி கொஷின் தான் லென்த்லே ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி மனசுலேயே போட்டுடலாம் கரெக்டா எஸ் கரெக்ட் ஆனால் தெளிவாக பார்த்துங்க ஓகேவா ஓகே அடுத்த கொஷின் போகலாம் அடுத்தது அஞ்சாவது கொஷின் ஒரு உயிரியல் உயிரியல் வகுப்பு மாணவர்கள் மாணவர்களின் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வேளியில் ஆய்வு செய்தனர் அவற்றுள் நாற்பதில் முப்பது பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு செவன்த்து தேர்ட் டைமில் முப்பத்தி ஒம்போதாவது பேஜ் நம்பரில் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல இருக்குதுங்க தெளிவாகுதா கொஷினை ஒன்றும் புரியலை சார் அதாவது பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பன்னெண்டு இல்லிவேலேன்னு கேட்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதில் வந்து உயிரியல் டிபார்ட்மெண்ட் படிக்கிற பசங்க என்ன பண்ணுதுங்க உள்ளூரில் ஒரு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு போகிறாங்க அங்கே வந்து பார்த்தினா ஒரு புல்வேலியை வந்து ஆய்வு செய்கிறாங்க அந்த புல்வேளியில் புல்வேலி ஆய்வு செய்கிறாங்க அதில் வந்து பார்த்தினா அவற்றில் நாற்பதில் முப்பது பூக்கள் வ வற்றாதவை அப்படின்றாங்க மொத்தம் நாற்பது பூவை பார்க்குறாங்க அதில் முப்பது பூக்கள் வந்து வற்றாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அப்போது பத்து பூக்கள் வாடி போயிருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டா ஓகே இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா வற்றாத பூக்களின் சதவீதத்தை காண்க அப்போது வற்றாம இருக்கிறது அப்படின்னா பற்றாமல் இருக்குது என்ன அது முப்பது பூ தான் சரிங்களா அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஓகே டன் நல்லா தெளிவாக கவனிங்க நேற்று கூட ஒரு மணியை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இன்னும் நான் அதை கொஞ்சம் புரியல சார் ஏன்னா அதை வச்சு எனக்கு தெளிவாக போட தெரியல நானும் அவங்களுக்கு இன்னும் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி அதில் இங்கே நல்லா கவனிங்க இக்கு நல்லா கவனிங்க இது ஆல்ரெடி சொல்லியிருக்க நாற்பதுக்கு தான் லேன்த்தில் இக்கு அதுக்கப்புறம் இல் அதுக்கப்புறம் இருங்க இன்னு சரிங்களா ஸோ இக்கு இல்லு இன்னு இந்த வேடெலாம் இக்கு இல்லு இன்னு இந்த வார்த்தை இல்லை இந்த எழுத்துக்கள் எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை கீழே வச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரியாக போச்சு இது தான் உங்களுக்கு இன்டே தெளிவாக புரியுதா நான் இதை இந்த இந்த சம்ம பேஸ் பண்ணி ஒரு நாலு சம்ம எடுத்து வந்திருக்கேன் இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா இக்கு இன்னு இல் இந்த வார்த்தைகள் இந்த எழுத்துக்கள் எந்த எது எதுக்கு கீ பக்கத்தில் இருக்கோ இப்போ நீங்களே பாருங்களேன் நாற்பதில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இக்கு இல் இன்னு ஏதோ ஒன்று இருக்குதா அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் கீழே வச்சுக்கணும் இன்னொரு மதிப்பை மேலே வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் முப்பது வகுத்தல் நான் அழிச்சிட்றேன் முப்பது வகுத்தல் நாற்பது அப்படின்னு எழுதிக்கிட்டேன் சரிங்களா இதா கூட இதை பர்சன்டேஜாக கேட்குறாங்க பர்சன்டேஜாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம் நூறு ஆள் பெருக்கணும் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க இதுதான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் சரிங்களா புரிதா ரைட்டு அப்போ இருங்க கலர் மாற்றிக்கிறேன் ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் அடித்து அடிச்சு ஆன்சர் அப்போ இதில் பாதி ரெண்டு அப்போ இதில் பாதி என்ன வரும் ஐம்பது அஞ்சு வரும் கரெக்டாக ஓகே ஐ மூணு பாஞ்சு நூற்றி ஐம்பது வகுத்தல் ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் இன்னமும் சுருகலாம் நூற்றி நூற்றி ஐம்பதில் பாதி என்ன வரும் எழுபத்தி ஸோ எழுபத்தி அஞ்சு தான் ஆன்சர் அவ்வளோதான் பாருங்கள் எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் தெளிவாக புரிதா ரொம்ப ஈஸி ஆனால் இதில் இக்கு இன்னு இல்லு எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அது கீழே தான் வைக்கணும் மாத்தி மேலே ஆன்சர் வராது தெளிவா புரியுதுங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க ஆத்துது பாருங்களேன் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஐந்து சதவீதத்திற்கு மூன்று சதவீதத்தின் விழுக்காடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பருங்க இதில் கொஞ்சம் பாருங்க இப்போ நான் சொன்ன தான் டக்கு டக்கு டக்குன்னு போட போகிறேன் எப்படி அதாவது ஐந்து சதவீதத்திற்கு அஞ்சு சதவீதத்திற்கு மூணு சதவீதத்தின் விழுக்காடு என்னன்னு கேட்குறாங்க அப்போது இக்கு இன்னு இல்லை இந்த மூணு எழுத்து எங்க இருக்குது அஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது கரெக்டாக இக்குன்னு இருக்குது அப்போ அதை என்ன பண்ணோம் கீழே வச்சுக்கணும் இன்னொரு வேல்யூ மேலே வச்சுக்கணும் இதை பர்சன்டேஜ் வீடு காடாக கேட்கறதால நூறு பெருக்கணும் அம்பிடுதாங்க இதுதான் விஷயமே இதை நீங்கள் புரிஞ்சிட்டுனா ஆன்சருங்க அஞ்சு ஈரஞ்சு பத்து இருபது அப்போ மூணாவது கூட இருபது பெருக்கு போகிறீங்க இருபது பெருக்கள்லாம் ரெண்டு பெருக்குங்க ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அறுபது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க ஒரே ஸ்டெப்பு தான் இது டிஎன்பிசியில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் தான் அடுத்ததும் டிஎன்பிசியில் கேட்டது தான் ஸோ கவனிங்க இதையும் கவனிங்க ஒன்று பை மூனை அஞ்சு பை ஒன்போதின் சதவிகிதமாக குறிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ இங்க பாருங்க இன்னு இல்லு இக்கு எங்க இருக்குது அந்த 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 நம்பரை கீழே வச்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ இதுதான் அஞ்சு பை ஒம்பது தான் இன்னு இருக்குது அப்போ அதை தான் கீழே வச்சுக்கணும் நான் உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு ஸ்டெப் போகிறேன் ஒன்று பை கலர் மாத்திக்கிறேன் ஒன்று பை மூணு ஓல்ட் டிவைட் பை அஞ்சு பை ஒன்பது சரிங்களா இன்ட்டு நூறு ஏன் பர்சன்டேஜாக கேட்குறாங்க தான் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது அப்படி வந்தால் அது தெய்வம் கொடுத்த மாடு அடுவேக்கப்பா சாமி காகோந்தான் ம் அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற இந்த பின்னத்தை தலகையை போட்டு பெருக்கணும் அவ்வளோதான் ஸோ இதை இந்த ஸ்டெப்பே போடக்கூடாது உங்களுக்கு புரித்து தான் நம்ம போடுறேன் அப்போ எப்படி சார் போடலாம் நல்லா கவனிங்க ஒன்று பை மூணு கீழே இருக்கிற மதிப்பு என்ன அஞ்சு பை ஒம்போதா அதை அப்படியே தலகையை மாற்றிடணும் அப்படி தலகையை மாற்றினா வரும் மேலே ஒன்பது போக கீழே என்ன இருக்குது அஞ்சு ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா இதை பெருக்கிட்டால் ஆன்சர் இப்படி தான் போடணும் இதை பர்சன்டேஜில் கேட்கறதால நம்ம ஜஸ்ட்டு நூறுவா கூட பெருக்கிறோம் அவ்வளோதான் எங்கே அப்போ அடிக்கலாமா அடிக்கலாம் பாருங்க எங்கே பாருங்கள் ஒரு மூணு 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 ஒன்பது அடிபட்டு இங்க ஒரு மூணு இருக்குது இங்கே ஒரு இருபது இருக்குது ஒரு மூணு மூணு அறுபது சதவிகிதம் ரொம்ப சிம்பிள்ங்க ரியலி சொல்லணும்னா ஆனால் நீங்கள் மாற்றி அஞ்சு பை ஒன்பது இப்படி வச்சுட்டு தலகையே ஒன்று மூணு பை ஒன்று முடிஞ்சு போச்சுக்காத அதுக்கு நான் சொன்னதே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க இக்கு இன்னு இல்லை அந்த வா எழுத்து எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை தான் கீழே வைக்கணும் சரிங்களா ஓகே அடுத்த கணக்கு பாருங்களேன் இது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஒன்று பை மூணு என்பது பதினாறு ரெண்டு பை மூணில் எத்தனை சதவிகிதம் பாருங்களேன் அப்போ இங்கே இருக்குது இக்கு இன்னும் இல்லை அது எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை கீழே போட்டுக்கணும் சரிங்களா ஓகே இப்போ இது களப்பின்னத்தில் இருக்குது எந்த ஒரு கணக்குமே கலப்பு பின்னத்தில் போட முடியாது அது வாய்ப்பே இல்லை இல்லைராசா அதனால் என்ன பண்ணணும் கலப்பினத்தை பின்னவாக மாற்றணும் மாற்றலாமா எஸ் மாற்றலாம் இது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போது பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு இது எப்படி எழுதலான்னா கீழே ரெண்டுத்தையும் பெரிக்கணும் ஓகேவா பன்னெண்டம் பண்டை இருபத்தி நாலு இருபத்தி நாளா ஸோ இந்த இருபத்தி நாளில் இந்த எண்ணாக கூட பக்கத்தில் இங்கே இருக்கிற எண்ணாக கூட கூட்டிக்கணும்

இருந்தால் கூடிக்கணும் அப்போ ஐம்பது வகுத்தல் மூணு அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு அப்போ இருபத்தஞ்சு வகுத்தல் ரெண்டுன்னு இருக்குது இங்க ஐம்பது வகுத்தல் மூணு இருக்குது அவ்வளோதான் இதை இதில் வந்து பார்த்தா இப்போ இதை சதவீதமாக மாற்றணும் ஸோ கலப்பினத்தை பின்னவ மாற்றிட்டேன் இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னா எதுக்கு பக்கத்தில் இக்கு இன்னு இல்லை இருக்குதுன்னு பார்க்குறேன் அப்போ இங்கே தான் இருக்குது பதினாறு ரெண்டு பை மூணுல தான் இருக்குது அப்போ ஐம்பது பை மூணு தான் நம்ம கீழே போகணும் இப்போ நான் கீழே டேரக்டாக எத்தனை வர போகிறதில்லை போன கீழே தான் சொல்லிட்டேன் ஒரு வகத்தில் கீழே இன்னொரு வகத்துலேருந்து தான் என்ன பண்ணோம் அப்படியே தலகை போட்டு பெருக்கணும் அவ்வளோதான் தான் முடிஞ்சு போச்சு பாருங்க அப்போ இருபத்தி அஞ்சு வகுத்தல் ரெண்டுன்னு போட்டுனா இன்ட்டு நல்லா கவனிக்கணும் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் வகுத்தல் கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது அப்படி வந்தால் கீழே இருக்கிற ம எண் மேலே போய் அப்படியே தலகையை மாற்றி பிரிக்கணும் அப்போது இங்கே மூணு வருமா கீழே ஐம்பதுன்னு வருமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் இதுதான் முக்கியம் இந்த ஸ்டெப்பை மட்டும் தான் நீங்கள் கொண்டு வரணும் எங்கன்னா கொண்டு வரணும் அவ்வளோ ஓகே இதை சுருகுனா ஆன்சருங்க ஸோ இந்த ஒரு இருபத்தஞ்சி இது ரெண்டு முறைன்னு வந்துடும் இது ஒரு ரெண்டு ரெண்டு இதில் பாதி ஐம்பதுன்னு வரும் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அடிக்கலாம் இன்னொன்று அடிக்கலாம் அதோ ஒரு ரெண்டு இருக்குதா இது அடிச்சுன்னா இருபத்தி அஞ்சுன்னு வரும் இருபத்தஞ்சு மூணு முறை போட போகிறீங்க அப்போ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஆன்சர் எழுபத்தஞ்சு ஆன்சர் அவ்வளோதான் முஞ்சு போச்சு பாருங்கள் மின்னல் நகரத்தில் அடிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா அவ்வளோ தான் முஞ்சு போச்சு அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கொஷின் கேட்டிருக்காங்க இதுவும் வந்து செவன்த் தேர்ட் டைமில் முப்பத்தொம்போதாவது பேஜ் நம்பரில் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் இருக்குதுங்க பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் இரநூத்தி எண்பது மதிப்பெண்களை பெற்று தோல்வியடைந்தார் அப்படிங்கப்பா கடவுளே இரநூத்தி எண்பதே தோல்வியா அப்போ இன்னும் எவ்வளவு மதிப்பெண் வாங்கணும் ஓகே அவர் இன்னும் இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மொத்த மதிப்பெண்ணில் ஐம்பது சதவிகிதம் பெற்று வெற்றி பெற்றுப்பார் எனில் மொத்த மதிப்பெண்ணை காண்க கடவுளே கடவுளே இன்னும் இருபது மார்க் வாங்கினா பாஸ் இரநூத்தி எண்பது வாங்கிட்டுனே நம்மளா குருப் போரில் என்ன பண்ணுவோம் நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி எழுபத்தி வாங்கிட்டு இன்னும் ஒரு மார்க் வாங்கிதா வேலை கொடுத்துருப்பாங்கன்னு எவ்வளோ பேர் இருந்தாங்க இன்னமும் இருக்காங்க ஒரு மதிப்பில் வேலை விட்டு போனவங்கலாம் இருக்காங்க நீங்க ஈஸின்னு நினச்சிடையாதீங்க சில விஷயங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மதிப்பில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முந்நூறு பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க நம்ம போற சென்ட்ரல்ல இது வரைக்கும் என்னுடைய நான் பார்த்த வரைக்கும் சரிங்களா அதனால ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ரொம்ப அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சும்மா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க சரிங்களா சரி பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு கொஷின் புரிஞ்சுக்கணும் ஒரு பையன் பீட்டர்ன்றவர் நல்ல பையன் இரநூத்தி எண்பது மதிப்பெண் வாங்கி பைலா புட்டாப்புல இன்னும் இருபது மதிப்பெண் வாங்கியிருந்தால் பாஸ்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை கூட்டினா மொத்தம் முந்நூறு மார்க் வாங்கினா பாஸ் போல இருக்குது ஓகே இதானே ஒரு முதல் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் இதில் சேர்த்துருக்காங்க இங்கே பாருங்கள் மொத்த மதிப்பெண்ணில் ஐம்பது சதவீதம் பெற்று அப்போது இன்னும் இருபது மார்க் வாங்கினா அதாவது இரநூத்தி எண்பது வாங்கியிருக்காரு இன்னும் இருபது மார்க் வாங்கினா பாஸும் ஆயிருக்கலாம் மொத்த மதிப்பில் ஐம்பது சதவீதம் மதிப்பெண்ணும் அதான் அப்படின்னு சொல்ல வராங்க கரெக்டாக அப்போ ஐம்பது சதவீதன்றது முந்நூறு பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதன்றது முந்நூறு மதிப்பெண் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக ஓகே இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க மொத்த மதிப்பெண் கேட்குறாங்க அடாடாடா இந்த கொஷின் தாங்க இவ்வளோ நீட்டு ஆனால் ஆன்சருக்கு வேலையே இல்லை இப்போ இரநூத்தி எண்பது மார்க் வாங்கி ஃபைல் ஆகிட்டார் இன்னும் இருபது மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆகிருக்கலாம் அப்போ அது முந்நூறு மார்க் இதில் இந்த முந்நூறு மார்க்குன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முந்நூறு மதிப்பெண்ன்றது ஐம்பது சதவீதம் இதிலே சொல்லிட்டாங்க அப்போ இதில் நூறு சதவீதம் ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அந்த இதோட மொத்த மதிப்பெண் கேட்குறாங்க மொத்த மதிப்பெண் தான் நூறு ஐம்பது சதவீதம்ன்றது முந்நூறு மார்க்குனா இதை டபுளாகனா அறுநூறு மார்க்குன்றது நூறு சதவீதமாகிடுமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்னப்பா பேசினு ஆன்சர் போட்டேன் அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆனால் இதுவும் கேட்பாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா கொஷின் கொஷின் லென்த்தாக போனாவே அதில் ஒன்றுமே இல்லைன்னா அத்துங்க ஆனால் கால் லைன் அரை லைன் ஒரு லைனில் குத்துருந்தால் தான் அது தான் இருக்குதே ட்ரிஸ்ட்டு சாரி ட்விஸ்ட்டு அவ்வளோ இருக்கும் அதில் ஆனால் இந்த மாதிரி லைன் வந்து ஃபார்ம் அப் ஆகுது பேக்ராஃப்மா போதுன்னா ஆன்சர் ஒரே லைனில் வரும்னு அர்த்தம் ஓகேவா ஒரு கடையில் உள்ள எழுபது பத்திரிகைகளில் பதினாறு பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவிகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைமில் முப்பத்தி ஒம்பதாவது பேஜ் நம்பரில் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தினா ஒரு புக் ஸ்டால் போகிறீங்க அங்கே வந்து பார்த்தினா ஒரு எழுபது பத்திரிக்கைகள் இருக்குது வார இதழ்கள்னு கூட வச்சுங்களேன் அதில் வந்து பார்த்தினா இதில் பதினாலு பத்திரிகைகள் வந்து ஜோக் மட்டும் தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது சரிங்களா மீதியெல்லாம் வெவ்வேறு கலப்படமாக இருக்கும் சரிங்களா அப்படின்னும் போது பதினாலு பத்திரிகை மட்டும் நகைச்சுவை பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் கொஷின் என்ன கேட்கணுன்னா நகைச்சுவை அற்ற பத்திரிகைகளின் சதவீதம் காண்கனும் கேட்பாங்க தெளிவாக புரிஞ்சிக்கணும் அத் அல்லது நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க இதில் நகைச்சுவை பத்திரிகை தான் கேட்டிருக்காங்க அப்போது இதில் நல்லா கவனிச்சுக்கணும் அதாவது எழுபதில் பதினாலு பத்திரிகை வந்து எத்தனை சதவீதம் இவ்வளோதான் சரிங்களா ரொம்ப ஈஸி அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் முதல்ல எழுபது சதவீதம் எழுபது பத்திரிகை எடுத்துக்கிறேன் இதா கூட இந்த ஆப்ஷன்றது எதுப்பா நல்லா கவனிக்கணும் ஆப்ஷன்றது அந்த பதினாலு பத்திரிகைகளை குறியுது சரிங்களா ஓகே அப்போது அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் அவ்வளோதான் அப்படின்னும் போதே இதில் வந்து பார்த்தினா பெரிய நம்பர் இருபது விட்டுறேன் சின்ன நம்பர் அஞ்சு விட்டுறேன் நடுவில் பத்து பதினஞ்சு நான் பத்து எடுத்துக்கிறேன் சரிங்களா ஓகே பத்து எடுத்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் நல்லா கவனிக்கணும் அப்போது ஏழு தான் வருது சரிங்களா எழுபதில் பத்து பர்சன்டேஜது ஏழு தான் வருது எனக்கு என்ன தேவை பதினாலு தேவை அப்போது ஏழோட இரு மடங்கு தான் பதினாலு அப்படின்னும் போது இதில் கொஞ்சம் வாட்ச் பண்ணால் பதினஞ்சு வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இரு மடங்குன்னும்போது இருபது தான் ஆன்சரு அவ்வளோதான் முஸ்டாக இருபதுன்னு போடலாம் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் எழுபது இதாக கூட இருபது நான் பெருகிறேன் ஓகேங்களா சரி அப்போது இருபது சதவீதம் பெருகிற அசலாக கூட பெருகுனா என்ன பண்ணா ரெண்டு ஜூரோ கேன்சல் பண்ணா தெளிவாக நாப்பு வச்சுடும் அது மனசுலேயே சொல்லுங்க அதை மட்டும் விட்டுறாதீங்க விட்டுனா ஆன்சர் மாறிடும் எப்போவுமே பர்சன்டேஜோட அசல் பெருகுனா ரெண்டு ஜூரோ கேன்சல் பண்ணும் சரிங்களா ஒரே ஏழு இரு ஏழு பதினாலு பர்ஃபெக்டாக வருது அப்போ ஆன்சர் வந்து இருபது சதவீதம் தான் அவ்வளோதாங்க பாருங்க ரொம்ப சிம்பிளுங்க ஸோ பத்து கொஸ்டினும் நல்ல சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கேள்விகள் வரைக்கும் நடத்தி முடிச்சிட்டேன் பர்சன்டேஜில் தொண்ணூறு நூறு கேள்வி நல்லா பார்த்துங்க எவ்வளோ கேள்விகள் இருக்குதுன்னு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னொரு கிளாஸ் தான் நூறு நூறே அடிச்சிடலாம் போலது ஸோ உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் வேணா பர்சன்டேஜில் இன்னும் ஒரு பத்து சம் எடுத்துடலாம் நூறு கொஷின் பர்சன்டேஜில் மட்டுமே பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அடுத்ததுலேருந்து நம்ம வேறு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஸோ அது நேர்மாறல் எதிர்மாறல் இருக்குது அதுவும் எடுக்கலாம் இல்லை தனி வட்டி கூட்டு வட்டி டைம் அண்ட் ஒர்க்லாம் இருக்குது ஸோ எதை எடுக்கலான்றது உங்களுக்கு எதனால் ஒப்பி ஒப்பீனியன் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அதுவும் அடுத்த கிளாஸில் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ வேறு எதாவது எல்லாமே அதாவது என்ன சொல்கிறது முடிஞ்சு போச்சுங்க க்ளாஸு ஆமாம் இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சு போச்சு எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க எழுத்து நல்லா வச்சுங்க முக்கியமாக நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே எழுதுங்க அப்போ தான் வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா வாட்டியும் சொல்லியிருந்தாங்கிற நீங்கள் எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு அம்மை இதான் வீட்டுக்குள்ளேயே இருங்கோ சரிங்களா ஏதாச்சும் வேலைன்னா வெளியே போவாங்க தப்பு கிடையாது போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லையே நம்ம தான் செஞ்சாகணும்னா ஆனால் அப்படியும் போகும்போது ரொம்ப சேஃபாக மோக்கவசங்கள்லாம் போட்டுகிட்டு போனோம் வீட்டுக்கு வரும்போது சானிடைசர் கொண்டு இல்லை கைகாலலாம் சுத்தமத்தமாக வீட்டுக்குள்ளே வரணும் அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்